So hi viewers, welcome back to SSSA Tamil channel. Naan unga students vandhu namba enna paakalam na namba vandhu expo oda history pathi da paakalam. So first expo enga nandhadu alla ma'am ipo naan ku expo la significance enda akku next enga expo nakka podum paakaporum. So idu paathinga na idu vandhu oru expo la irukku oru pavilion. So idu vandhu expo museum nu potundhadu ullae poi paatham indha di illa expo pathiyum potundanga alla ma'am first nandha expo la pictures paintings la potundanga adha paakaporum romba amazing adhu. So namba adha pathi da indha video paakalam. So indha video romba interesting aagum. So skip panna paarenga. ஸோ இந்த மியூசியம் பேவலியனில் ஃபஸ்ட்டு எக்ஸ்போவை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தது இல்லாமல் அந்த ஃபோட்டோஸும் வெயிண்டிங்ஸும் இருந்தது. ஸோ அதை தான் பார்க்குறப்ப ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போ வந்து லண்டனில் நடந்துச்சு. ஸோ 1851ல் ஸோ ஆல்மோஸ்ட் 170 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இந்த நிறைய பேர் படிச்சிருப்பீங்க உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் அக்கம் மிஷின்ஸ் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ வருஷம் மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அதனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் மிஷின்ஸ் வந்து மனுஷன் உதவி செய்ய ஆரம்பிச்சது. ஸோ மனுஷன் வந்து அந்த மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணாலே போகும் அதே எல்லா வேலையும் முடிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிச்சு. ஸோ நீங்களே நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் வளர்த்துக்கு நம்ம டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டு இருந்தது. அதனால் இந்த மிஷின்ஸ்லேயுமே நமக்கு ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி இந்த 170 வருஷத்தில் நம்ம வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டோம். ஸோ 170 வருஷத்துலேயே இவ்வளோ டெவலப் ஆகிட்டோம் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி டெவலப் ஆகும் யோசிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டோம். ஸோ அதான் மிஷின்ஸ் வந்து நமக்கு செஞ்ச ஒரு நன்மையான விஷயம். ஸோ இது வந்து லண்டனில் நடந்த எக்ஸ்போஸ். இது வந்து கிறிஸ்டல் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்க டிரான்ஸ்பரண்டாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் இன்டர்வியூவில் இன்டர்வியூ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து 1851 2022 இருக்கும். 34 எக்ஸ்போ நடக்கு. ஸோ 34 எக்ஸ்போ எல்லாமே இந்த எக்ஸ்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எங்கே வந்தது எந்தெந்த வருஷத்தில் நடந்ததுன்னு ஒரு ஈஸியான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மேப்பில் கணக்கிற மாதிரி இப்போ வந்து துபாயில் நடந்ததுக்கு எக்ஸ்போ அது மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்போ வந்து ஜப்பானில் நடக்கப்படுது. ஸோ ஒசாக்காவில் நடக்கப்படுது. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் ஒசாக்காவில் 1970 நடந்தது. இப்போ 2025 நெக்ஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஐ மீன் 5 வருஷமா ஐ 3 வருஷத்துக்குள்ளே நடக்கப்படுது. ஸோ 2025 இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. ஸோ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒசாக்கா வந்து ஒரு பெரிய சிட்டி. ஸோ டோக்கியோ மாதிரி ஒரு பெரிய சிட்டி. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பொலிட்டிக்கலாக ஒரு சிட்டி இருக்கும். எப்படி நம்ம இந்தியாவுக்கு டெல்லி இருக்கோ அதுக்கும் பிஸ்னஸ்க்கு மும்பை இருக்கோ அதே மாதிரி ஜப்பானுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கும் சோஷியலாக டோக்கியோ அதுமாதிரி பிஸ்னஸ்க்கு ஒசாக்கா தான் ஒரு பெரிய சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்போ வந்து ஜப்பானில் இருக்கிற ஒசாக்காவில் நடக்கப்படுது. 2025 ஸோ இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்குது. ஸோ அந்த இதுதான் ஸோ இந்த இது அந்த எக்ஸ்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தனி ஐலாண்ட் மாதிரியே உருவாக்கிருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அங்கே போய் விசிட் பண்ண சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபபிளி சான்ஸ் கிடைக்காது. ஆனால் நமக்கு சில வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஓகே இப்போ நமக்கு வந்து துபாயில் இப்போ நடக்கிற எக்ஸ்போ பற்றி தெரியும். அக்கௌண்ட் நெக்ஸ்ட்டு எங்கே நடக்கப்படுதுன்னு தெரிஞ்சிச்சு. துபாய்க்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இத்தாலி இருக்கிற மிலானில் நடந்துச்சு. ஸோ 2015 நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் துபாயில் நடக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜப்பானில் நடக்கப்படுது. ஸோ இந்த உலகத்துலேயே நடந்த பிரம்மாண்டமான எக்ஸ்போ மிகப்பெரிய எக்ஸ்போன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சைனாவில் ஷாங்காயில் நடந்தது. ஸோ ஷாங்காய் வந்து சைனாவில் ஒரு பெரிய சிட்டி. அதுமாதிரி ரொம்ப பிஸ்னஸ் ரிலேட்டடான சிட்டி. எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ பெருசாக 523 ஹெக்டர்ஸ். ஸோ கரெக்டாக 523 ஹெக்டர்ஸ். ஸோ 523 ஹெக்டர்ஸில் 1000 ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ் அளவுக்கு பெருசு. ஸோ அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்போ. எல்லாமே பார்த்திங்கன்னா 73 மில்லியன் விசிட்டர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 73 மில்லியன் ஒரு மிகப்பெரிய நம்பர். ஆல்மோஸ்ட் 7 கோடி 30 லட்சம் பேர். ஸோ அவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்போன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா சீனாவில் நடந்த எக்ஸ்போவில் 7 கோடி பேர் வந்தாங்க. ஆனால் அந்த துபாயில் நடந்த எக்ஸ்போவில் வெறும் 1 கோடி பேர் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. 1 கோடி 35 லட்சம் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதா மேபி அதுக்கு 2 தேசம் இருக்கலாம். ஒன்று பாப்புலேஷன் ஏன்னா சீனாவில் வந்து மற்ற நாட்டிலேருந்து வர டீட்டெயில் அவங்க நாட்டிலேருந்தே பார்த்தா கூட நிறைய நம்பர் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து பாப்புலேஷன் அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து துபாயில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கம்மி. எல்லாமே மற்ற நாட்டிலேருந்து நிறைய பேர் துபாய்க்கு வராங்க. ஆனால் என்ன ரீசன் தான் மேபி கோவிட் ரீசனால் இந்த ட்ரிப்பு விசிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஸ்டில் 1 கோடி பேர் வந்து ரொம்ப அதிகம் தான். அதுமாதிரி பார்த்திங்கன்னா சைஸில் பார்த்திங்கன்னா துபாய் வந்து 438 ஹெக்டர்ஸ். அதுக்கப்புறம் சைனா நடந்த எக்ஸ்போ சைஸ் பார்த்திங்கன்னா 532 ஹெக்டர்ஸ். ஸோ 100 ஹெக்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அவ்வளோதான். ஸோ மற்றபடி துபாயில் நடக்கிற எக்ஸ்போவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்போ. துபாயில் போன எக்ஸ்போ தான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்போ. ஸோ ஒரு கிரேட் சான்ஸ்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ வந்து நிறைய நாட்டில் இருந்துருக்கு. அதனால் துபாயில் நடந்த எக்ஸ்போ என்ன ஸ்பெஷல் தான் இது இருக்குது. நடந்த எக்ஸ்போவில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனி பேலினே இல்லை. ஆனால் துபாயில் நடந்த எக்ஸ்போக்கு மட்டும் தான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனி பேலின் இருக்குது. இல்லாமல் துபாயில் நடந்த எக்ஸ்போவில் தான் அதிகமான கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 192 கண்ட்ரிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு வந்து தனித்தனி பேலன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அமைச்சிங்க விஷயம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நிற்கு. நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கமாக்கமாக இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.